சும்மா இருந்தவன ரோட்ல வந்து பிரச்சார கூட்டம் கேட்க வந்த மக்களை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நாங்க வந்தோம்னா 5 பவுன் நகைக்கு எல்லாத்துக்கும் கடன் தள்ளுபடி பண்ணிடுவோம், வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் வச்சு கடன் வாங்குங்கன்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? எங்கிட்ட இருக்குது காணொலி, நான் உங்களுக்கு தர்றேன். அமைச்சர்களினுடைய செயல்பாடு எவ்வளவு மோசமா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமில்லை, இப்ப புதுசா அந்த பொறுப்பேற்றுக்கிற நிதி அமைச்சர் யாரையாவது ஒருத்தர் மரியாதையை அவர் பேசி பார்த்துருக்கீங்களா? ஒரு அமைச்சர் அரசு அதிகாரியை சொல்றாரு, இங்க இத்தனை செய்தியாளர்களுக்கு நான் உங்களை கேட்கறேன், அரசு அதிகாரியை பார்த்து அமைச்சர் சொல்றாரு செருப்பு பிஞ்சு போயிருங்கிறார். கேட்டீங்களா இல்லையா? அந்த காணொலி பாத்தீங்களா இல்லையா? ஏன் எந்த பத்திரிகை எந்த ஊடகமும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? அதனால இது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. அதையெல்லாம் கவனிங்கய்யா, 15 வயசு பிள்ளை முந்தானியத்து கொலை பண்ணி போட்டானுங்க, அங்க தொடர்ச்சியா பெண் குழந்தைகளுடைய கொலை நடக்குது, அவங்களெல்லாம் கைது செய்யுங்கன்னு சொன்னா இந்த யூடியூப்ல பேசுறவன பூரா கைது பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன விளங்குமா? இது நான் என்ன தனிப்பட்ட முறையில் சொல்றேன், நான் வர தயாரா இருக்கிறேன். திருக்குறள் உலக பொதுமுறைதான் என்பதை நிறுவுவதற்கு நீங்கள் மேடை அமைத்தால் எந்த மேடைக்கு வர தயாரா இருக்கிறோம். இன்னைக்கு இவங்க மேடை அமைச்சிருக்காங்க, இவங்களுக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சி மற்றவங்களுக்கு ஏன் இல்லைங்கிறத நம்ம கேட்கணும். தேவையில்லாத வேலைங்க, தேவையில்லாத வேலை. வெளிப்படையாக தெரியுது கருத்துரிமையினுடைய குரல் வழி நெறிக்கப்படுதுன்னு. இவங்க பேசின கருத்தெல்லாம் சரியா தப்பாங்கிறது வேறீங்க. நீங்கள் இப்போ துரைமுருகனை, இப்போ அதிமுகவினுடைய ஐடிவிங்களில் சேர்ந்த தம்பிகளை வந்த உடனே கைது பண்ணாங்க, நிறைய பேர்த்த கைது பண்ணாங்க, அப்புறம் சட்ட போராட்டம் நடத்தி வெளியெடுத்தோம். இப்போ என்னென்னா, நாம் தமிழர் துரைமுருகன் பேசுறதும் மாரிதாஸ் பேசுறதும் ஒரே செய்தி இல்லை, ரெண்டு பேர் வேற வேற கொள்கை தான் பேசுறாங்க. ஐடிவிங் அதிமுகவினுடைய ஐடிவிங் பேசுறது வேற கொள்கை, ஆளுக்கு ஒரு திசையிலிருந்து தான் விமர்சனம் வைக்கிறாங்க. எனவே ஒரே கருத்தை எல்லாரும் பேசுறாங்கனால எடுத்துக்க முடியாது. எந்த கருத்தை பேசினாலும் அந்த கருத்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கும் என்று சொன்னால் அவர்களின் குரல் வழியை நெறிப்பதுன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்படித்தான் எல்லாத்தையும் இப்போ பிடிச்சி பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்க. இதுக்கு கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேசுறது சமூகத்தில் பிரச்சனையை விளைவிக்கலையான்னு. நான் வெளிப்படையாக கேட்கறது என்னன்னா, திமுகவினுடைய ஐடியாலஜிக்கு நேர் எதிரானவர்கள் தான் இவங்க எல்லாருமே. அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு உங்களை என்ன செய்யறோம் பாருங்கிற நீங்க வச்சிருந்த வெஞ்சன்ஸ் தானே இப்போ வெளியிடுது. இதுதான கருத்துரிமை கொலை, இது வெளிப்படை இல்லையா? இதுக்கு எதுக்கு கை புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி தேவைப்படுது? அதனால இது திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறார்கள். பேசுகிறவர்கள் எல்லாத்தையும் கைது பண்றது, இவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், இவர்களுடைய முகத்திரையை கிழிப்பவர்கள் எல்லாரையும் கைது பண்றது. எத்தனை நாளைக்கு பண்ண முடியுங்க? இதெல்லாம் தமிழ்நாடு ஏற்கனவே பல முறை பார்த்தாச்சு. திருந்திக் கொள்வது திமுகவுக்கு நல்லது. யாரீங்க? ஏற்கனவே சில முறை நாம் இதில் நம்முடைய மனக்கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம், மனக்குறை இருக்குதுங்கிற சொல்லியிருக்கிறோம். கருத்துரிமைக்கு எதிராக எந்த அரசு செயல்படுகிற போதும் அதை எதிர்த்து போராட்டம் நடக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, மத்திய அரசு இதை செய்த போது, சுதா பரத்வாஜை கைது பண்ணபோது, வரவர ராவை கைது பண்ணபோது, இந்த கட்டங்கள் எல்லாம் நடந்தபோது, இதை வந்து இங்கே இருக்கிறவங்க இந்த மீடியாக்கள் எல்லாம் எதிர்த்து பேசினாங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. நானே பேசினேன் நாம் தமிழர் கட்சியில். இன்னைக்கு இந்த கைதுகள் நடக்கிற போது ஏன் மௌனம் காக்குறாங்க? மௌனம் காத்தாலும் பரவாயில்ல, ஆதரிக்கிறாங்களே கைதை. அப்போ நான் என்ன கேட்குறேன், எல்லாத்துக்கும் ஒரே ஸ்கேலை வைங்கிறேன். அப்போ கருத்துரிமை நசுக்கல் என்பது யார் செய்தாலும் கருத்துரிமை நசுக்கிறது தானே? அது ஸ்டாலின் செஞ்சால் மட்டும் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் நாளைக்கு இதே நிலைமை மற்ற ஊடகங்களுக்கு வராதா, மற்ற பத்திரிகையாளர்களுக்கு வராதா? உங்களை தனிமைப்படுத்தி கைது பண்ணி போடுற நாள் எத்தனை நாள் ஆகும்னு நினைக்கிறாங்க? ஊடகங்கள் தான் விழிச்சுக்கணும். அது ரொம்ப தர்ம சங்கடமான நிகழ்வுங்க, செய்திருக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது நானுமே ரொம்ப வருத்தப்படுறேன். தமிழ்நாட்டினுடைய நாகரிகமான அரசியலுக்கு உகந்ததாக அது இல்லை. இதுவரைக்கும் அப்படியான சம்பவங்கள் நடந்ததில்லை. நான் அண்ணன் சீமான் அவர்களுக்கே கோரிக்கை வைப்பேன், அது குறித்து அவர் ஒரு வருத்தம் தெரிவிச்சார்னா நல்லாயிருக்கு. ஏன்னா அவரை பின்பற்றுகிற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு வழி காட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நான் விரும்புகிறேன் அப்படி வருத்தம் தெரிவிச்சார்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு நாகரிகமான செயலாக எனக்கு படலை. நான் இப்போ சீமானாவிடந்து நான் விலகி வந்தால் கூட நான் அவங்களை நேசிக்கிற அந்த அமைப்பை நான் நேசிச்சுட்டு தான் இருக்கிறேன். இப்போ கூட நேற்று கூட நான் ஒரு நேர்காணலில் சொல்லும்போது சொன்னேன், சீமான் முதலமைச்சராவேன் என்று சொல்கிறாரு. ஸ்டாலினே முதலமைச்சரான பிறகு சீமானாக எந்த தடையும் இல்லை. ஸ்டாலினை விட 100 மடங்கு தகுதியானவர் தான் சீமான் உண்மையிலேயே. அதிலலாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் எப்பொழுதுமே இருந்ததில்லை. ஆனால் இது மாதிரியான ஒரு சம்பவம் நல்லதில்லை. இது வந்து ரொம்ப அரசியல், ஒரு நாகரீக அரசியல் வரலாற்றில் இது ஒரு அருவறுக்கத்தக்க சம்பவம். மரியாதைக்குரிய முனைவர் தெய்வநாயகம் அவர்கள், அவர் இன்றைக்கல்ல 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே ஒரு அபத்தமான கருத்தியலை, ஒரு ஆய்வு கருத்தியல்னு சொல்லி தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார். அது என்ன அப்படின்னு சொன்னால், திருவள்ளுவர் ஒரு ஞானஸ்நானம் பெற்ற கிறித்துவர் என்றும், திருக்குறள் ஒரு கிறித்துவ நூல்தான் என்றும், அதோடு மட்டும் அவர் நிற்கலை, தமிழிலே பிறந்திருக்கிற எல்லா அறநூல்களுக்குமே அடிப்படை கிறிஸ்து தான், கிறிஸ்து என்கிற அடிவேரிலிருந்து தான் எல்லா அறநூல்களுமே தமிழுக்கு வந்தது என்றும் சொல்லுகிறார். அதோடு சேர்த்து 12 திருமறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், சகலமும் இயேசு கிறிஸ்துவினுடைய அடியுற்றி வந்தவை தான் என்று ஒரு கருத்தை சொல்கிறார். இது ஒரு ஆய்வுபூர்வமான கருத்து, இது ஒரு வரலாற்று ரீதியான கருத்து என்று அவர் தொடர்ச்சியாக சொல்கிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர் இந்த கருத்தை வைத்த போதே தவ திரு ஞானக்கடல் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமையில் அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறாங்க, அது நூலாகவும் வெளிவந்திருக்கிறது. இப்போ மறுபடியும் அதே கருத்தை முன்வைக்கிறார். அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் மட்டும் என்பது மட்டுமல்ல, அதற்கு அரசியல் ரீதியான அங்கீகாரம் பெற விழைகிறார்.
அவருடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போகிறார். போகிறவர் இந்த கருத்து சிந்திக்கத்தக்கது என்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டு வர்றார். இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், உலக அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களினுடைய சொத்தாக இருக்கிற திருக்குறளை, உலக பொதுமறை அது, அது தமிழர்களுக்கானது என்று கூட நம்ம சொல்லவில்லை, தமிழ் உலகத்திற்கு கொடுத்தது உலக பொதுமறையை திருடுவதற்கான முயற்சி செய்கிறாங்க. உலக நாடுகளில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்குள்ளே இதே போல் ஒரு போலி ஆதாரங்களை உருவாக்குகிற முயற்சி செய்கிறாங்க. தமிழ்நாட்டிற்குள்ளேயும் அதை பரப்புரையாக செய்கிறாங்க. இப்படி பேசுகிற தெய்வநாயகம் அவர்கள் வந்து சைவத்திற்கு எதிரானவர், திருக்குறளுக்கு எதிரானவர் என்று கூட பார்க்க வேண்டாம், கிறிஸ்துவத்திற்கு எதிரானவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், போப்பாண்டவருக்கு எந்த அறிவும் இல்லை, கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிற மக்களுக்கு எது எது குறித்தும் அறிவில்லை, பைபிள்னா பைபிளே பொய்யுங்கிறார். பைபிள் பொய், பைபிள் 4வது நூற்றாண்டில் தான் பிறந்துச்சு, பைபிளுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறார். இப்படியான கருத்துக்களை, மத மோதல்களை உருவாக்குகிற கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசுகிறார். அதை ஆய்வுன்னு வேறு சொல்கிறார். கபாலீஸ்வரர் கோயிலை இடிச்சிட்டு தான் சாந்தோம் சர்ச்சி கட்டப்பட்டது என்பது உண்மைதான், ஆமாம் இடிச்சோங்கிறார். கபாலீஸ்வரர் என்பவரே இயேசுநாதர் தான் என்கிறார். இயேசுநாதருக்கு முன்னால் சைவத்துக்கு ஏது கோயில் என்று கேட்கிறார். சைவ சமயத்தை பின்பற்றுகிறவர்கள் எல்லாம் மதவாதிகளாகவும் ஆன்மீகவாதிகளாகவும் இருக்கிறார்களே ஒழிய அறிஞர்கள் அதில் இல்லை என்று ஒரு வாய்ச்சவடால் விடுகிறார். எனவே இது ஒரு பெரிய பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை சீண்டி பார்க்கிற வேலையாகத்தான் நாம் இதை பார்க்குறோம். அப்போ அதனால் இது குறித்து ஒரு எதிர்ப்பான, இதுக்கு ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்கிற வகையில் நாம் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும்னு நினச்சோம். அதனுடைய விளைவாகத்தான் மரியாதைக்குரிய அண்ணன் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களோடு, அவர்களே நானே ஒரு நேர்காணல் எடுத்து அவரோடு இந்த கருத்தை பேசணும். அதே போல் கோவையில் இருக்கிற பேரூர் மடத்தினுடைய அதிபதியாக இருக்கிற மடாதிபதி அவரும் ஐயா அவர்களும் வந்து சாமியும் வந்து இதுக்கான முயற்சி எடுத்தாங்க. அதன் பிறகு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற ஆதீனங்களை, சைவ ஆதீனங்கள் அவர்களுடைய நல் வழிகாட்டுதலோடு இந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இங்கோடு நின்றுவிடக்கூடாது, இது தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். போலி வாதங்கள் மூலமாக தமிழர்களினுடைய வரலாற்றை உலக பொதுமறையாக தமிழர்கள் உலகிற்கு கொடுத்த பேரற்புதமான நூலான திருக்குறளை கொச்சைப்படுத்த, அதை திருட யாராவது முனைவார்கள் என்று சொன்னால் அது தெய்வநாயகம் போன்றவர்கள் உலகம் முழுவதும் எங்கெங்கோ அவருக்கு உதவிகளை பெற்றுக்கொண்டு இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். அது ரொம்ப தப்பான வேலை, அதை எதிர்க்க வேண்டும், அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம். இது எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும். தமிழ் படிக்கணும் அப்படிங்கிறத இதெல்லாம் நமக்கு காட்டுது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆட்கள் வந்து இவ்வளோ பொய்யுரைகளை சொல்லும்போது பதில் சொல்லுகிற அளவுக்கு தமிழறிஞர்கள் இல்லாமல் அருகி போய்விட்டோமோ என்கிற ஒரு பெரிய வருத்தம் வருது. அதே மாதிரி திருக்குறள் வந்து இந்து நூல், திருவள்ளுவர் ஒரு இந்து என்று சொன்னபோது அதற்காக பொங்கி எழுந்து ஏராளமான போராட்டங்களை செய்தவர்கள், கருத்து சொன்ன கட்சிகள், அரசியல் கட்சிகள் பல பேர் இதில் வாய்திறந்து பேசாமே இருக்கிறாங்கிறத வருத்தமாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய மோசடியான வேலை, இதை ஏன் எதிர்த்து யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, யாருமே வரமாட்டேங்கிறாங்கிற கேள்வியும் இருக்குது. எனவே அப்படி ஒரு அவர்கள் பார்வைக்கெல்லாம் இந்த பிரச்சனையை கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டிருக்கு. கருத்தரங்கம் பெருவெற்றி அடைஞ்சிருக்கு. இல்லை அதாங்க, இப்போ ஒரு உலகத்தில் அது ஒரு பொதுவான முறையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கலைங்கிறது ரெண்டாவதுங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வள்ளுவருடைய காலத்தையே இவர் மாற்றுகிறார். அறிஞர் பெருமக்கள் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறது வள்ளுவர் பிறந்த ஆண்டை, ஆனால் இவர் மாற்றுகிறார். வள்ளுவர் வந்து கிபி 3வது நூற்றாண்டிலே பிறந்தவருங்கிறார். அதுலேயும் கூட இவருடைய ஆய்வு கருத்துக்களில் சிக்கல் இருக்குது. 1985 இதே தெய்வநாயகம் வள்ளுவர் 2வது நூற்றாண்டிலே பிறந்தவருங்கிறார். இப்போ வள்ளுவர் 3வது நூற்றாண்டிலே பிறந்தவருங்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சீடரான சென்ட் தாமஸ் வந்து 1வது நூற்றாண்டிலேயே வந்துட்டாருங்கிறார். கிபி 1வது நூற்றாண்டில் சென்ட் தாமஸ் வந்தாச்சு, கிபி 3வது நூற்றாண்டில் தான் வள்ளுவர் பிறக்கிறாருங்கிறார். இது அத்தனையுமே பிழை, இது அத்தனையுமே அறிவியலாளர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத பிழை. இல்லை, திருக்குறளை திருவள்ளுவரை உலக பொதுமறை என்றுதான் நாங்கள் மீண்டும் சொல்கிறோம். அவர் என்ன மதத்தை சார்ந்திருந்தார், நேரடியாக எந்த மதத்தையும் அவர் குறிப்பிட்டு எழுதலை. ஆனால் சைவ சமயத்தில் வருகிற செய்திகள் திருக்குறளிலே வருகிறது, இந்திரன் என்கிற சொல்லே வருகிறது, இந்திரன் என்கிற கடவுள் சொல்லே வருகிறது. அப்போ அதை வந்து அவர் இந்த மதத்தை சார்ந்தவர் தானா என்று அறுதியிட்டு சொல்லுகிறவருக்கான வாய்ப்புகள் இன்றைக்கும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அது வேண்டாம்னு நம்ம சொல்கிறோம். அது உலக பொதுமறையாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பொதுவான ஒரு நூலாக அது இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய அவள் அது அதுக்கு எதிராக போகும்போது தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. ராஜேந்திர பாலாஜி தலைமுறைகளில் ஆகலைங்க, அது ஒரு தவறான செய்தி. சட்ட ஆலோசனை செய்துட்டு தான் இருக்கிறார். அது நேற்றுக்கே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மிக தெளிவாக அதுக்கான பேட்டி கொடுத்துருக்கு.
அதான் அவர் செயல்பாடு எப்படி இருக்கு நமக்கு தெரியுது இல்லைங்க. அறநிலையத்துறை என்பதை முழுமையாக கோயில்களை அழிக்கிற துறையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அமைச்சர்களுடைய செயல்பாடுகளே இன்றைக்கு மிக மோசமாகத்தான் இருக்குது. அதை நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம். அதிமுக சார்பில் நாடு தழுவிய மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். அதில் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன் என்னென்ன சிக்கல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆட்சி நடந்த போது எவ்வளவோ போலி குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருவர் கூட அதில் பாதிக்கப்பட்டவர்கள் கிடையாது. இப்ப பட்டியல் சமூக மக்களினுடைய நல்வாழ்விற்காக நாங்கள் நிற்கிறோம் என்று பேசுகிற திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 12 அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த 12 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த லட்சத்தில் தான் இருக்குது சட்டம் ஒழுங்கு. எந்த நடவடிக்கையும் இல்லை. நான் சொல்லலை, ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் நாகராசன் இதை ஒரு டேட்டாவோடு அவர் கொடுக்குறாரு. இப்படி தான் இருக்கு நிலைமை. முதல்வரின் சொந்த தொகுதியிலேயே மக்கள் வீடிழந்து நிற்கிறார்கள், தெருவிலே நிற்கிறார்கள். வெள்ளைக்காரன் ஆட்சியில் ஏற்பட்ட அவலம் மீண்டும் ஒரு முறை நடந்து கொண்டிருக்கிறது. இது நடக்கும் நம்ம எதிர்பார்த்தோம், நடக்கும்னு சொன்னோம், நடந்துட்டு இருக்குது. என்ன வாக்குறுதி நிறைவேற்றியிருக்காருன்னு சொல்லணும் இல்லைங்களா? ஸ்டாலின் வந்து நிறைவேற்றிய வாக்குறுதி என்ன வாக்குறுதி? நாங்கள் தான் மறுபடியும் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ச்சியாக கேட்குறமே, நீட் தேர்வை வந்த உடனே முதல் நாளில் ஒழிச்சிருவோன்னு சொன்னீங்க. முதல் கையெழுத்து போட்டு நீட் தேர்வு இருக்காதுன்னு சொன்னீங்க. நீங்கள் வென்று வந்தோடனேயே பல பேர் நீட் தேர்வுக்கு பயிற்சி எடுத்திருந்த மாணவர்கள் பயிற்சியிலிருந்து விலகிட்டாங்க. இனி நீட் தேர்வு இருக்காது போலேன்னு சொல்லி அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நீட் தேர்வுக்கு நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க? ஏற்கனவே அன்கான்ஸ்டியூஷன்னு அதிமுக அரசு சொன்னது நீதிமன்றத்தில் 2020 ஜனவரி மாதம் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு வழக்கு நடத்துச்சு அதிமுக அரசு. நீங்கள் வந்தவர் என்ன பண்ணீங்க? செய்ய முடியலை. சும்மா இருந்தவனே ரோட்டில் வந்து பிரச்சார கூட்டம் கேட்க வந்த மக்களை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் வந்தோன்னே 5 பவுன் நகைக்கு எல்லாத்துக்கும் கடன் தள்ளுபடி பண்ணிடுவோம், வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் வச்சு கடன் வாங்குங்கன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? எங்கிட்ட இருக்குது காணொலி, நான் உங்களுக்கு தரேன். அது சும்மா வீட் பேசாமல் இருந்தவன் அவங்க கொண்டு போய் நகை கொண்டு இன்றைக்கி வச்சு 7 மாதம் வட்டி கட்டி வச்சு நகை முழுகி போச்சு. கொடுத்தீங்களா? போன ஆண்டு பொங்கல் தமிழர் திருநாள் வருகிறது, பொங்கல் பண்டிகை மக்கள் கொண்டாட மக்கள் கையில் பணம் இருக்கணும்னு சொல்லி 2500 ரூபா ஒரு ரேஷன் கார்டுக்கு எடப்பாடியார் கொடுத்தாரு. கொடுத்தபோது ஸ்டாலின் என்ன சொன்னார்? 5000 கொடுக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கிறேன், 2500 தான் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு 1500 ரூபா கொடுத்தா 5000. 2500, 1500, 5000 சொன்னார் அந்த காலத்தில். நாம் இன்றைக்கி என்ன கேட்குறோம்? இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க? போன ஆண்டு இந்த ஆண்டு தானே நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எந்த லட்சணத்தில் இருக்குது? என்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு? எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. 1000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் கொண்டு போய் கொடுப்போம் நீங்கள் மாதந்தோறும். இப்போ என்ன சொல்கிறீங்க? கேட்டகரைஸ் பண்ணி கொடுப்போங்கிறீங்க. எதை வச்சு கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? அமைச்சர்களினுடைய செயல்பாடு எவ்வளோ மோசமாக இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ புதுசாக அந்த பொறுப்பேற்றிருக்கிற நிதியமைச்சர் யாரையாவது ஒருத்தர் மரியாதையாக அவர் பேசி பார்த்துருக்கிறீங்களா? ஒரு அமைச்சர் அரசு அதிகாரியை சொல்கிறாரு. இங்கே இத்தனை செய்தியாளர்களுக்கு நான் உங்களை கேட்குறேன், அரசு அதிகாரியை பார்த்து அமைச்சர் சொல்கிறாரு செருப்பு பிஞ்சு போயிருங்கிறார். கேட்டீங்களா இல்லையா? அதையே அந்த காணொலி பார்த்தீங்களா இல்லையா? ஏன் எந்த பத்திரிக்கை எந்த ஊடகமும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? கேள்வி இருக்குல்ல, இதே நிகழ்வு எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி நடந்துருச்சுன்னா எவ்வளவு தூரம் தமிழ்நாடு பேசியிருக்கு? இதையே இதே நிகழ்வு இன்றைக்கு நடக்கிற மத்திய ஆட்சியில் பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சர் ஒருத்தர் இந்த வேலையை பண்ணிட்டாருன்னா எத்தனை தூரம் பேசுவாங்க? ஏன் நீங்கள் பேசலை? படித்து வந்து நாட்டுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு அரசு அதிகாரியை பார்த்து ஒரு அரசியல் தலைவர் ஒரு அமைச்சர் செருப்பு பிஞ்சு போயிருங்கிறாருங்க ஊடகம் அத்தனை பேர் இருக்கிற போது. இதுதான் நாட்டினுடைய நிலைமை. அப்போ சகல விதத்திலும் தோல்வியடைந்திருக்கிறார்கள். வெள்ளப்பெருக்கின் போது இங்கே வந்து மழைநீர் வெள்ளத்தை எத்தனை மக்களை பாதிக்க விட்டாங்க. அதனால் இது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. அதையெல்லாம் கவனிங்கய்யா, 15 வயசு பிள்ளை முந்தானியத்து கொலை பண்ணி போட்டானுங்க, அங்கே தொடர்ச்சியாக பெண் குழந்தைகளுடைய கொலை நடக்குது, அவங்களெல்லாம் கைது செய்யுங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப்பில் பேசுகிறவன பூரா கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்ன விளங்குமா? இது அதனால மோசடி தான் நடந்துட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அது ஒரு முரண்பாடு இருந்ததுன்னா இந்து மக்கள் கட்சி வந்து அது ஹிந்துக்களின் நூல்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நீங்க முரண்பாடான கருத்து வந்து சொல்றதுல எப்படி இருக்கும்? இல்ல இல்ல, நான் நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது அது இந்து மக்கள் கட்சி அல்லது மற்ற அமைப்புகள் திருக்குறள் வந்து ஒரு இந்து நூல் என்று சொன்னபோது தமிழ்நாடு முழுவதிலிருந்து பெரிய அளவிலான எதிர்ப்பலைகளும் ஆதரவு அலைகளும் எழுந்தது. அது ஒரு விவாத பொருளாக மாறிச்சுங்க தமிழ்நாட்டில். ஆதரிச்சவங்க ஆதரிச்சாங்க, எதிர்த்தவங்க எதிர்த்தாங்க. இப்போ அப்படி ஒரு விவாத பொருளாகவே அது மாறலைங்கிறது தான் நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு. ஒன்று. ரெண்டாவது, இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அர்ஜுன் சம்பத் அவர்கள் நான் எடுத்த நேர்காணலையே அவர் சொல்லியிருக்காரு, திருக்குறள் உலக பொதுமறை என்று நிறுவத்தான் நாங்கள் போராடுகிறோம், அதை எந்த மதத்திற்கும் உரியதாக வைத்துக்கொள்ள எங்களுக்கு விருப்பமில்லை என்று அவரே சொல்லியிருக்கிறார். எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தான் இன்னொரு மதம் தனக்கு தன்னக்கூடியது என்று வாதாட வேண்டிய பிரச்சனை வருது. அதனால் இது தவறு. இப்போ நீங்கள் திருக்குறளையும் கூட ஒரு பக்கம் திருக்குறளை இப்படி சொல்கிறாங்க, 4000 திவ்ய பிரபந்தமும் 12 திருமுறைகளும் கிறித்துவ நூலா? அப்பர் சுந்தரர் எல்லாம் வந்து கிறித்துவத்தை பின்பற்றி வந்தவர்களா? இப்படி ஒரு கருத்தை வச்சாங்கன்னா
அப்புறம் அர்ஜுன் சம்பத் அவர்கள் கோவப்படுகிறார், அவர் போராடுகிறாருன்னு கேட்டால் என்ன பதில் சொல்றது? போராடி தான் ஆகணும், அதுக்கு தான் கட்சி வச்சிருக்காங்க. நான் அதைத்தான் சொல்றேங்க, எல்லாரும் இதற்கான குரலை கொடுங்க, எல்லாரும் மேடை போடுங்க. யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ எந்த மேடைனாலும் நான் வந்து பேசுகிறேன். நான் என்ன தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், நான் வர தயாராக இருக்கிறேன். திருக்குறள் உலக பொதுமுறை தான் என்பதை நிறுவுவதற்கு நீங்கள் மேடை அமைத்தால் எந்த மேடைக்கு வர தயாராக இருக்கிறோம். இன்றைக்கி இவங்க மேடை அமைச்சிருக்காங்க, இவங்களுக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சி மற்றவங்களுக்கு ஏன் இல்லைங்கிறத நம்ம கேட்கணும். ஹிந்து நூல் என்பதே இப்போ வந்து ஒரு கருத்தை வந்தபோது அதுக்கான ஆதரவு கருத்து வந்துருச்சு, எதிர்ப்பு கருத்து வந்துருச்சுங்க. அது முடிஞ்சது, ஒரு கருத்து எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சு. யாருமே எதையுமே நிரூபிக்க முடியாதுங்க. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி போய் நிரூபிக்க முடியாது, அவங்கவுங்க கருத்து இல்லைங்களா. இப்போ இப்படி ஒரு இது சொல்லும்போது, ஆய்வு நூல், வரலாற்று நூல், வரலாற்று பூர்வமாக தமிழிலே அறநூல்கள் பிறந்ததே கிறிஸ்துவுக்கு பிறகுதான். இதெல்லாம் தான் சிக்கலான விஷயம், அதைத்தான் நம்ம எதிர்த்துட்டே இருக்கிறோம். அதனால் மீண்டும் சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன், திருக்குறள் உலக பொதுமறை என்பதற்காகத்தான் நாம் நிற்கிறோம். அதுதான் உண்மை, அதை நிறுவனம். தனியார் பேட்டி கொடுக்குற, திருமாவளவன் பேட்டி கொடுக்குறப்ப ராஜபக்சே இருந்த அந்த வந்து கலந்துகிட்டதுல, அதாவது அந்த போர் நடக்கிற சூழல திருமாவளவன் இருந்தா இவரும் மேலே போயிருப்பாரு அப்படின்னு சொல்றதை நகைச்சுவை எடுத்து சிரிச்சுதான் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? பாத்துக்கோங்க, ரொம்ப பழைய செய்திகள்ங்க அவங்க. எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவர் போயிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்கள் நாங்கள். போனாருங்கிறாரு, சரி அப்படின்னு ராஜபக்சேவன் நகைச்சுவை எடுத்துக்க முடியாது இல்லைங்க. தெரியல, அது ரொம்ப கால பழைய விரிசி, அது விடுங்க. அது ஏன் போய் மறுபடியும் என்னங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு அமைச்சர் சொல்கிறாங்க? துணை முதலமைச்சர் ஆவார், அமைச்சர் ஆவாருங்க, ஏமாந்தா மேயர் ஆவார். இப்போ மேயருக்கு கூட இது இன்னும் புதிய செய்தியே இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க. ஏற்கனவே அமைச்சருக்கு பூரா கும்பிடு போட்டு தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே அவர் அமைச்சராகத்தான் இருக்கிறார். எனக்கு துணை முதலமைச்சராக அமைச்சராகிறாருங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச அவர் முதலமைச்சராகிருவார் நான் நினைக்கிறேன். ஸ்டாலினை எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு அவர் கொண்டு வரது தான் இவங்க வேலை செய்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது மனசில். சரிங்களா, அவர் வாழையடி வாழையை இவங்க இப்படி தான் கொண்டு வருவாங்க. எனக்கு இப்போ இருக்கிற கேள்வி என்னென்னா, அடுத்து இன்ப நிதி எப்போ பதவியேற்பாருன்னு தான் நானெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால் அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காதுங்க. அது ஒரு பேட்டி கொடுத்தீங்க, நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து அவர் விமர்சிக்கிறது ஒரு தரைமுறைவானது, அது விமர்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தீங்க. இப்போ திருப்பி நாம் தமிழர் கட்சியில் இணைவதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கா? இல்லை இல்லைங்க, நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லைங்க. அப்படியான அந்த கேள்வியே இல்லை, அப்படியான வாய்ப்புகள் இல்லை. சீமான நாம என்னை அப்படிலாம் கூப்பிடல, நானும் அவர்கிட்ட போற அப்படிலாம் எதுவுமே நடக்கல, அது ஒரு கற்பனை தான். சீமானவர்களை விமர்சிக்க கூடாது என்று நான் பேட்டி கொடுக்கல. சீமானவர்களை விமர்சிப்பது மட்டுமே என்னுடைய அரசியல்னு நான் நினச்சிக்கல, எனக்கு அது தேவையில்லைன்னு நான் சொன்னேன். அது வந்து ஒரு பக்குவம், அரசியல் பக்குவமற்ற தன்மையாக போயிடும். நான் அவரிடமிருந்து வந்தேன், இருந்தாலும் நான் அந்த அமைப்பையும் அவரையும் நேசிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஒரு அண்ணனாக எனக்கு இருந்தார், இன்றைக்கும் அவர் எனக்கு ஒரு அண்ணன் தான், நான் அவரை நேசிக்கிறேன், அவ்வளோதான். அவரை விமர்சிப்பது, அவரை தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது, அது வந்து ரொம்ப அறிவுறுக்கத்தக்க விஷயம். அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், அதை நான் செய்ய மாட்டேன். ராஜீவ்காந்தி கடுமையான விமர்சித்தாங்க நாம் தமிழ் கட்சியில், இது எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழ் கட்சியில் விமர்சிக்கிறதுனால தான் அவர் வந்து அது தெரியலிங்க. அது நாம் தமிழர் கட்சிக்கும் அவருக்கும் உள்ள விஷயம் தானே. இப்போ அவர் என்னோடு வெளியேறினார் அப்படிங்கிறது என்னுடைய நண்பர் அப்படிங்கிற அளவில் தான். அவர் திமுக இன்னைக்கு இருக்கிறாரு, அவங்க கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு. ராஜீவ்காந்தி நான் குறிப்பிட்டு சொல்ல, திமுகவில் இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப இயல்பான விஷயம் தானுங்க. இதெல்லாம் ரொம்ப பழசுங்க. மோடி அவர்கள் எப்படி ஆதரிக்க முடியும்? இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை. ஒரு அவரை வந்து காக்கி சட்டம் போடுறது, அதாவது காவி உடை அணிகிறது, மோடி அவர்களுக்கு ஆதரவாக இந்த நாட்டில் பிறந்தவருங்க. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டவர், சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்களிலே அவரும் ஒருவர் அண்ணாதிமுகவில். அப்படி இருக்கும்போது அவரை கொண்டு போய் நம்ம ஒரு செயற்கையாக ஒரு இணைப்பெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. சில நடவடிக்கைகள், சில சாமி கும்பிட்றவங்க எல்லாரும் காவி ஓடுறாங்க, காவி ஓடுறவங்க எல்லாரும் பிஜேபியா, அதெல்லாம் ஒன்று.